நமது விவேகன் ஓவிய நுண்கலை அகாடமியில் இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்களின் அனுபவ கருத்துரை வீடியோக்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கிளிக் செய்து முழுமையாக கேட்டு அறிந்து தெளிவு பெற வேண்டுகிறோம். இந்த மாணவர்களின் மன மகிழ்ச்சியைப் போல் புதியதாய் பயிற்சியில் இணையும் நீங்களும் எங்கள் விவேகன் அகாடமியின் மூலம் நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று அதிக மன மகிழ்ச்சியை பெற்று வாழ்க்கையில் மேன்மையான சிறப்பு நிலையை பெற வேண்டுமென வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி ஆர்வலர்களே. வணக்கத்துடன் அன்பன் கேபி கணி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டலை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை வெல்டன் கல்வி அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்பெறும் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியின் அன்பான வணக்கம். இப்போ நம்முடைய பயிற்சி மையத்தில் புதியதாக பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்கனவே இந்த பயிற்சியை நல்ல முறையில் திறம்பட முடித்து அதில் அவர்கள் பெற்ற அனுபவ நிலைகளை கூறும் வீடியோக்களை இப்பொழுது நீங்கள் வரிசைக்கிரமமாக கேட்டு இந்த பயிற்சி எப்படிப்பட்டது அப்படின்ற அந்த தன்மையை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து வரேன் மேடம். தஞ்சாவூர்லேருந்து வரேன். என் பேர் ரேவதி மேடம். நான் வந்து இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் சும்மா பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததும் நல்லா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விவேகன் அகாடமியில் இருக்கக்கூடிய இந்த ஓவிய பயிற்சி, அது இப்போ படிச்சுக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது படிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இன்னொரு சின்ன குழந்தைங்களுக்காக சிறுவர்களுக்காக சிறுவர்களுக்காக எடுத்துகிட்ருக்கீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து இப்போ வந்து மேடம் பொதுவாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இதை வந்து ரொம்ப முழுமையாக நான் முன்னாடி கொஞ்சம் நான் தெளிவு இல்லாமல் முழுமையே இல்லாமல் இருந்தேன். எந்த வியூவில் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், என்னென்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ தெளிவுபடுத்தி ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த கோர்ஸில் நீங்கள் சிறப்பாக உணர்ந்த விஷயம்னு ஏதாவது இருக்காமா? ஆமாம் மேம், ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஆசிரியரோட நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்குற விதம், எப்படி ஒரு ஒரு ஸ்கெச் போடணும்னா ஒரு முறையாக சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் எப்படி ஈஸியாக கற்றுக்கணுன்ற அந்த பக்குவத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பாடத்திட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதில் வந்து பாடத்திட்டம் வந்து ரொம்ப எங்கே ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப அழகாக எந்தெந்த ஸ்கெட்ச் எப்படி எப்படி போடணும், எப்படி எதுலேருந்து ஆரம்பித்து எது முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரசித்து ரசித்து நம்ம ரசிக்கிறேன்ற அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையை புரிய வச்சிட்டார் சார். வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி நீங்கள் நேரடியாக படிச்சுட்ருக்கீங்களே, ஆன்லைனில் அது கோர்ஸ் படிச்சுக்கலாமாம்மா? கண்டிப்பாக கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்டது. இதை வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப தெளிவாக வந்து அங்கே இந்த இங்கே தான் வந்து கற்றுக்க முடியும், வேறு எங்கேயும் கற்றுக்க முடியாது. நம்ம எழுதுறத மாதிரி கிடையாது, இதில் வந்து ரசித்து கலைநயத்தோடு நம்ம கற்றுக்கணும். ஓ, இதை இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க நீங்கள் ஆன்லைன் வகுப்புக்கே, தபால் மூலம் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுமாரி செய்யக்கூடாது மேடம், ஏன்னா இதில் வந்து நம்ம எது செஞ்சாலும் புரியாது. இங்கே கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணோம்னா என்னென்ன நம்மளுக்கு வந்து நம்ம வந்து முறைப்படுத்திக்கலாம், நம்மளை வந்து அதில் முறைப்படுத்திக்க முடியாது. இப்போ ஒரு என்ன தெளிவாக பக்கத்தில் ஆசிரியர் வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம இதை தவறு என்னென்னு சொல்லி முறையாக புரிய வைப்பார் முடியும். அது அது மாதிரி தான் சார் மேடம், கண்டிப்பாக கூடாது மேடம். ஆசிரியரோடும் அதாவது சரியான நேரத்துக்கு வகுப்புக்கு வந்து உங்களுக்கு 6 மாத காலங்களுக்கும் ஆசிரியரோட நேரடி பார்வையில் உங்களோட பயிற்சிகள் இருந்ததாம்மா?
கண்டிப்பாக சார் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. வந்ததும் இல்லாமல் ரொம்ப பாடத்திட்டங்க ரொம்ப ரொம்ப கடுமையெல்லாம் குவிஞ்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோடு நல்லா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப பணிவாக இது மாதிரி ஒரு சார் கிடைக்கிறதுக்கு நம்ம குத்து வச்சுருக்கணும். உண்மையில் இந்த கோர்ஸ் நல்லா ரொம்ப நிம்மதியாக இருந்தது அந்த 6 மாதமும். இந்த கோர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் எதுவும் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எல்லாமே கம்மி தான். ரெண்டாவது நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதிகமாகவும் வாங்கிக்கலாம், நம்ம செய்கிற வேலையை பொறுத்தது. இவ்வளோ கம்மியாக வேலை பார்க்கணுன்னா அதுக்கு வந்தாப்பிலையும் நம்ம வாங்கிட்டு செய்யலாம், அதிகமாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படியும் வேஸ்ட் ஆகாது மேடம். எந்த எல்லா இதுக்கும் எவ்வளோ வருஷமானாலும் அது வீணாக போகாது. கடந்த சில வருடங்களாகவும் நீங்கள் ஓவிய ஆசிரியர்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளுக்கு எடுத்திருக்கீங்க, அந்த பயிற்சி நீங்கள் நிலைக்கும். இப்போ நீங்கள் இந்த 6 மாத வகுப்பு நீங்கள் படிச்சுக்கிட்டு இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதோட அனுபவங்கள், உங்களோட கருத்து பகிர்வு வேணுமா? ஃபஸ்ட்டு மேடம் சின்ன பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அப்போ அது எனக்கு கொஞ்சம் பொறுமை இருக்காது. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க விதமும் புரியாது, ஆனால் சொல்லி கொடுப்பேன். ஆனால் இப்போ பெரிய சின்ன பசங்களுக்கும் இல்லாமல் பெரிய பசங்களுக்கும் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். அதுங்களுக்கு பொறுமையாகவும் கோவப்படாமையும் சொல்லிக் கொடுப்பேன். பசங்களும் நல்லா இப்போ அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது மூலம் வந்து இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இயற்கையாக திறமை ஓவியம் வரைகிற திறமையோ இல்லை அதுக்குரிய எதுவும் இருந்தால் கூட இந்த பயிற்சி முறையான பயிற்சி அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம், முறையான பயிற்சி தான். நல்ல ரொம்ப அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை, ஒரு ஸ்கெட்ச் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு கலரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முறைப்படுத்தி இதை இப்படி கொடுத்தால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க சார். அந்த அதாவது உங்களை முறைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து முறை இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட ஓவியம் நினச்சி வரைஞ்சிருந்துருக்கோம் அப்படின்றீங்க. ஓகேம்மா, இந்த ஓவிய பயிற்சியை படிச்சுக்கிட்டதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். எங்கே வேணாலும், எங்கே இங்கே இல்லை, உலகத்தில் எங்கே எந்த மூலைக்கு போனாலும் இதை கற்றுக்கிட்டால் போகலாம். என்னோட துறைகளில் இருக்குன்றது, இதில் டிசைனிங் பண்ணலாம், நம்ம இதான் இண்டிவிஜுவலாக வால் பெயிண்டிங் பண்ணலாம், கமர்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலாம். இதில் எவ்வளவு சீக்கிரம் நம்ம சார் எவ்வளோ அதாவது நிறைய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நம்ம கிளாஸ் எடுக்கிட்டாலும் வெளியே நம்மளாவே வீட்டில் இருந்தே சொந்தமாக இது செய்யலாம், அதை செய்யலாம், யாரோட உதவியும் போய் கெஞ்ச வேண்டாம், நம்மளே வந்து சுயமாக சிந்திச்சு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சிக்கான கட்டணம் எதுவும் அப்நார்மல்னு ஃபீல் பண்ணுறீங்களாம்மா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், ரொம்ப கம்மியான விலையில் தான் உங்களுக்கு இருக்கு. யாரும் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட இந்த கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு நம்ம நிறைவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை சார் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பயிற்சி கொடுக்குறாரு, அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இப்போ 6 மாத கால பயிற்சி முடிச்சிட்டீங்க, இனி வரக்கூடிய ஓவிய ஆர்வலர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓவியம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, இல்லை நம்ம இதில் சாதிக்கணும், இதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு என்ன ஆசிரியர் வந்து வெளியே இருக்க என்ன ஒரு மாதிரியான ஆசிரியர் இப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்க சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கஷ்டம்லாம் வேண்டாம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா அவ்வளவு தெளிவுபடுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவர் சொல்லிக் கொடுத்த நீங்கள் திறமையாக நீங்கள் செயல்படணும். எங்கே போனாலும் அதுதான், நம்ம அதை வச்சு நம்ம சுயமாக சிந்திச்சு நல்ல நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழலாம். வாழ்த்துக்கள்மா, நல்லா சிறப்பாக சொன்னீங்க, தேங்க்யூ.